போல் சரி சபையை முதலிருக்கின்றது உண்மைதான் இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடை மேடை தெய்வ ஒலி தெய்வீக சபை தெய்வீக சபை நமக்காக அன்னபோஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த உண்மை பேர் அன்பு உள்ளம் கொண்ட பெரியவர்களுக்கும் ஆமா பெருமைக்குரிய என் தாய்மார்களுக்கும் ஆமா என் மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் அப்படியே குளிருக்கு அப்படியே அமைத்து குடிச்சு உட்காந்துக்கிறாங்க அப்படி இல்லைங்க போறிய போறிய பொறுமை ரெண்டு பக்கம் போறி அமைத்து நான் என்ன சொல்லிட்டு நீ என்ன கணக்கு போடுற பாரு சரி சரிங்க ஆண்களாக பிறந்த பெண்களாக பிறந்துள்ள சகோதரர் சகோதரிகள் யாவற்ற பேர்களும் கடல் அலை போல் காத்து வருகிறார் மாதவா காரணம் சரண அண்ணாவர்கள் இருந்த ஞாபகமாக அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்ற செய்து வைத்துள்ள நாடகம் ராமர் வனவாசம் இல்லை என்றால் பரதன் பாதுகாப்பு பட்டபிஷம் ராமாயணத்தில் ஒரு பாகமாகிய ராமாயணம் என்பது ஏழு காண்டங்கள் ஆமா பாலகாண்டத்தை முடிந்து அயோத்தி காண்டத்தில் ஆரம்பிச்சிருக்குது ஆமா இந்த நாடகம் அயோத்தி காண்டத்தில் ஆரம்பித்து ஆரண்ய காண்டத்தில் முடிவடைப் போகிறது உண்மைதான் இன்று வைத்துள்ள நாடகம் ராமரின் பாதகை பட்டபிஷேகம் ஆமா அதானே உண்மைதான் சுவாமி அப்படிதான் வச்சு உண்மைதான் என் நாடகத்தை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அடியோர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இன்று நடத்தக்கூடிய நாடகத்தில் இந்த வேலையை நான் தற்பாடு விஷயமாக இருந்தேன் அல்லவா நான் யாரு யாரு என் பேரு தான் என்ன பேரு தெரியாது வேலை கட்டாது இது பழைய அனுபவங்க வேலை கட்டாது வேலை கொடுத்துறாங்க இன்று வைத்துள்ள நாடகம் ராமாயணம் ஆமாங்க ராமரின் பாதகை பட்டபிஷேகம் இந்த நாடகத்தில் நான் யாரு யாரு தெரியல பரமஜீவன் தெரியும் இல்ல அண்ணன் தெரியல நாடகத்துல யாரும் தெரியும் என் பெயரோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி உங்க அம்மால நீ எப்படி வர்ணிக்கிற பெத்த தாய அவ்வளவு வர்ணிப்பு ஆமா
இந்த மண் உலகிலே ஒரு பெண்ணாக பிறந்து பிறந்து மகனியே ராமா ராமா என்று என்னை பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து இந்த மண் உலகில் என்னை பாசங்காட்டி வளர்த்தன என் தாய் அன்னையின் பெயரோட் கோசலை கோசலை எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி ஒரு விஷயம் தெரியுமா என்னங்க எங்க அப்பாவுக்கு மூன்று மனைவி என் தாய் கோசலை இளைய தாய் கைகை மூன்றாவது அன்னை சுமத்திரை சுமத்திரை இப்படி மூன்று தாய்க்கும் என் தந்தையார் தசரத சக்கரவர்த்திக்கும் சரி நாங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு எத்தனை பேர் சுவாமி தெரியாது எனக்கு என்ன சொன்னா தாங்க தெரியும் என் பெயர் அமர் என் உடன் பிறந்தவர்கள் யாரா தெரியுமா மனதுல மிகப்பெரிய ஒரு அத்தனை பேர் வந்தா கூட உடன் பிறந்தவங்க யாரு என்ன அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாம பிறந்ததையும் சத்து சொல்லலாம் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உனக்கு அதிகம் மாதவா சாமி சந்தோஷமா சொல்லு என் கூட பிறந்தவங்க மொத்தம் நாலு பேர் பிறந்தவங்க சாமி என் கூட பிறந்தவங்க மூணு பேர் எப்படா சரியா சொல்ற ஆமாங்க என் கூட பிறந்தவங்க மூணு பேர் பிறந்தவங்களும் நாலு பேர் தான் ஆனா உன்னுடன் பிறந்தவர்களும் நாலு பேர் நான்கு பேர் தான் ராமான்னு பேர் வச்சாங்க உனக்கு என்னன்னு சாமி மூணு பேருங்க ரெண்டு பேரும் ஊனமுட்ட பசங்களா போயிட்டாங்க போட்டு அப்படியே உருண்ட உருண்டா உருண்ட உருண்டா கை கால உருண்டை கட்டிக்கிட்டாங்க ஒருத்த வந்து ஆள் கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்கிறான் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பாலு கீழே கொடுத்து வளர்த்திருப்பாங்க ஆள் கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்கிறான் சாமி ஒரே ஒரு வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க என் பெயர் ராமர் என் இளைய சகோதரன் பரதன் மூன்றாவது லட்சுமணன் நான்காவது சத்ருக்கன் இதுல கோசலைக்கு ராமன் ஆமா கைகைக்கு பரதன் பரதன் சுமத்திரை என்று சொல்லக்கூடிய அண்ணாருக்கு இரட்ட குழந்தைகள் லட்சுமணன் சத்ருக்கன் இப்படி நால்வர்கள் பிறந்தாலும் நான் எங்கே இருக்கின்றேன் தெரியுமா
மாநகரம் என்று சொல்லக்கூடிய அயோத்தி மாநகரம் கொடகரை அயோத்தி மாநகரம். ஆமா சரிங்க. அப்படி அயோத்தி மாநகரத்தை ஜெகதோடு பரிபாலம் செய்திருக்கூடிய எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி இருந்தாலும் உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா சொல்ல என்ன கேக்குற? திருமணம் முடிந்து விட்டதா? இப்பதான் ஒண்ணு கேக்கணும். ஆமா நீ கல்யாணம் பண்ணியா பொண்டாட்டி கட்டினியா? நீ குறுக்க பேசவும் எந்த இடத்துல எடுத்தோ எடுத்த இடமும் விட்ட இடமும் தெரியும். உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? தேவியா யாரு? மாதவா திருமணம் எப்படி நடந்துச்சு? திருமணம் எப்படி நடந்துச்சு சொல்றேன். நல்ல மக்களுக்கு தெரியும் சொல்லு. ஆமா குலகுருவாக வச்சு சிறை வைத்து அதாவது யோசனை கேட்டார்.
விஜய் சங்கர முனிவரை அழைவித்து யாகத்தை உண்டாக்கி யாகத்தின் பயனாக மாயாசுகள் உண்டானது அதன் ஆளு மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. சரி, ஆனா அந்த யாகத்தை செய்ததற்காக சப்தரிசிகளும் சகல முனிவர்களும் அதில் அமர்ந்திருக்காங்க. உண்மைதான். அப்படி அமர்ந்திருக்கும் போது விஷ்ணாபத்திரம் என்கப்பட்டவர் முனிவரும் அதுல இருக்கிறார். யாகத்தில் சரி, அப்ப யாகத்தின் பயணம் முடிந்த உடனே கேக்குறாரா முனிவர் விஷ்ணாபத்தர், அப்பா தசரத மாமன்னா, இந்த முனிவர்களால் உங்களுக்கு உதவி ஏற்பட்டது. ஆமாமா, நான்கு குழந்தைகளும் பிறந்து விட்டது, எங்களுக்கு உதவினா நீ ஒரு உதவி செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்ட்டார். அப்பாவும் தெரியும்னு ஒப்புக்கொண்டார். அப்ப இந்த ராமனுக்கு சரியா 16 வயசு ஆச்சு, 16 வருஷம். ஆமா, அப்படி 16 ஆண்டு காலங்கள் முடியும் போது வரார் விஷ்ணுபுத்தர் எங்களுடைய அரண்மனையை நாடி தேடி வராரு. ஆமா சரி, எங்க அப்பா விஷ்ணுபுத்தரை வரவேற்று ஆசானத்தை போட்டு அமர செய்து உட்காருங்க சாமின்னு உட்கார வச்சார். ஆமா, உட்கார்ந்தாரு. வந்த நோகத்தை கேட்கணும்ல, என்ன சாமி என்னை நாடி வந்தீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு எங்க அப்பா கேட்க, நான் ஒரு பெருத்த யாகத்தை உண்டாக்க வேண்டும். அந்த யாகத்தை செய்து கொண்டால் கானகத்தில் ஒரு பெண்ணு அவள் அரக்கி அரக்கி அவ ஒண்ணு கூட்டா சரியா, இந்த யாகம் முனிவருக்கு நீவரை போரா பேசி சேர்த்து அடிச்சு சாமி. கோடை காலத்துல டேம் கூட்டா கூட மேடு டேம் ரொம்ப இருக்கு சாமி. இல்ல, அந்த முனிவர் செய்யற யாகம் அமைச்சிருது, முனிவர் கணிவர் எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு போயிருது. யாகம் கலைஞ்சிருது. இப்படி பல நாளா முயற்சி செய்கிறப்பா யாகத்தை முடிக்க முடியல. அந்த தாடகிங்கப்பட்ட அறைக்கு எங்களோட ஜபத்தை எடுத்துட்டு இருக்கிறா. இந்த ராமனை அனுப்பு. எங்க அப்பாவுக்கு ஒரே பயம், 60 ஆண்டு காலங்கள் புத்திர சந்தானம் இல்ல, அதில் மூத்த மக ராமன் வருங்கால இளவரச நாட்டுக்கு. ஆமாமா, இப்ப இருக்கிற முனிவர்களால் ஆகாத காரியத்தை இந்த ராமன் போய் என்ன செய்ய போறாரு? மன கவலை. ஆமாங்க, ஏன்னா அவர் கோபத்துல மிகுந்தவர் விஷ்ணுபுத்தர். அதனால இந்த ராமனை ஒண்டி அனுப்பதற்கு பயந்து பயந்து என் தம்பி லட்சுமணன் இருக்கிறார்ல, அவரையும் என் கூட அனுப்பிச்சார். பின்தொடர்ந்து அனுப்புறாரு. ஆமா, நேரா முனிவரோட நாங்க புறப்பட்டோம். போரும் வழியில சராயு நதி, அந்த சராயு நதிக்கரையில எங்களுக்கு வில்வத்தை கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். சரி, ஆமா சரி, எப்படி வில்வத்த, எப்படி வில்வத்த, அல்லும் பகலும் 60 நாளிகை. ஆமா, அல்லும் பகலும் 60 நாளிகை. ஆமா, ஒரு ஒரு நாளுக்கு 60 நாளிகையா? ஆமா ஆமா, அல்லும் பகலும் 60 நாளிகை. இது மாதிரி 3 தினத்திற்குள் எங்களுக்கு வில்வத்தை கத்துக் கொடுக்கிறார். ஆமா சரி, முதல் முதல் எங்களுக்கு கத்துக் கொடுத்த வித்த பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய 2 மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அல்லும் பகலும் 60 நாளிகை 3 நாளுக்குள் எங்களுக்கு வில்வத்தை கத்துக் கொடுத்துட்டார். நாங்க வெளியிலே தேர்ச்சி பெற்றோம். தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றவுடனே ஆமா சராய நதியை கடந்து வனத்திற்கு சென்று ஆமா யாகம் துவைக்க முடிகிறார் முனிவர்கள் எல்லாம். ஆமா, அப்ப யாகத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. என் கையிலே வில்லு வில்லு வர்றா தாடகை கட்டி. ஆமா, வந்தா ஒண்ணு குட்டால முனிவரு நானு எல்லாம் ராமன் வீமோ லக்ஷ்மணன் கிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வானத்து போடல, போடவில்லை. ஏன் வருங்கால இளவரச நாட்டுக்கு நாம ஒரு அரசன் அரசன் என்ன முன்ன ஒரு போய் பெண்ணு மேல வாழ்ந்து கொஞ்சம் காலதாமதமான அவ்வளவுதான். ராமங்கமும் எல்லாம் சேர்ந்து பொறுப்பிட்டோம். ஆமா ஆமா ஆமா, ஒரு பெண் அல்லவா, ஒரு பெண்ணையில் ஆடம் போட கொஞ்சம் அச்சப்பட்டு அவ்வளவுதான். மறு யாகத்தை தொடங்குங்க, மற்ற வேலையை நான் பாக்குறேன். யாகத்தை தொடங்கினார்கள். தாடகி வந்தா என்ன ஒன்னே வானம் ஒட்டாட்டி மலை போல் மண்ணிலே சாய்ந்தாலே சரி, சாகும் போது என்ன சொல்கிறா சொல்ற மாரிசா அமையும், சுபாஜ அமையும், சுபாஜ அமையும். ஓஹோ.
தாடைக்கு பின்னால யாரே இருக்கிறார்கள் இருக்கிறார் ரெண்டு பேர் இருக்காங்க மாரிசே அபயம் சுபயா சுபாகே அபயம் என்று மணிலே சாய்கிறார் ஆமா ஆமா என்று சற்று கால தாமதம் என்று நின்று பார்ப்போம் அதாவது மலை பருவதம் போல் இரு தோல் பஜங்களும் துடிக்க மாரிசன் சுபாகு இருவர்களும் வருகிறார் தாடையினுடைய மக்கள் அதுல சுபாகை மடித்தோம் மாரிசன் தப்பினான் மறந்துவிட்டான் வேலை முடிஞ்சது ஒரு வேலை முடிஞ்சு சரி சாமி நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு நான் போயிட்டு வருத்துமா அப்படின்னு சொன்னேன் போங்க போறதுல போ சம்பளம் கிடையாது ஆறு மணி போனா சம்பளம் முன்னாடி நடக்க வெகு தூரம் வந்துட்டோம் தாகவிடை அதிகமாகிவிட்டது தண்ணீர் தாகம் தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது சாமி கொஞ்சம் தாகவிடை தீர்க்க கொஞ்சம் தண்ணி இருந்தாகுமே அப்படின்னு அழைத்து சென்றார் ஒரு அடர்ந்த ஆலமரம் அது அருகிலே ஒரு வட்டப்பாறை பக்கத்தில் ஒரு தாமரை தடாகம் அந்த தண்ணீரை பார்த்தபடி தாகவிடையே தீர்த்தது போல அழகான ஜலங்களை தண்ணீருக்குள் இரு கால்களை வைத்து ஜலம் அறிந்தி என் தாகவிடை தீர்ந்தது இந்த வெயிலுக்கு சற்று உட்கார்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல வட்டப்பாறை அந்த ஆலமரத்தில் நடந்திருக்கும் அந்த வட்டப்பாறைக்கும் சற்று ஜெயனித்து போலாம என்ற எண்ணங்களே வந்து விட்டது உயர்ந்த பாறை மேல காலடி வச்சு என்ன நடந்தது என்ன சாமி நடந்தது அந்த பாறை பாறை இரண்டாக பிளந்து விட்டது படார் என்று வெடித்த பொழுது அழகிய ஒரு பெண்ணு என் முன்னே தோன்றுகிறார் பாறையில் ஆமா ஆச்சரியம் இருக்கிறது நான் எதுவுமே பேசல சாமி முன்னாடி எங்க அழகா போற கிளவிதான் இருக்கிறாங்க அழகா பெண்ணை பார்த்தவுடன் ராமா வயது சிறிதாக இருந்தாலும் மனிதனுக்கு தேவை மனப்பக்குவம் மனப்பக்குவம் வேணும் நாயத்து பேசுவதற்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தேவையில்லை 5 வயசு பையன் பேசினாலும் நியாயமா இருந்தா சரிதான் சரிதான் வயசு 100 தாயி நாயம் சரியா பேசணும் என்ன பண்றது நாயம் பேசுவதற்கு வயசு தேவையில்லை மனப்பக்குவம் தேவை அது போல நான் ஒரு கதை சொல்றேன் பாராமா நீ சின்ன வயசா இருக்கிற உனக்கு அவ்வளவு மனப்பக்குவம் இருக்குமா கேட்க விரும்பினால் சொல்றார் சாமி உங்கள் வார்த்தைக்கு நான் செவி சாய்ந்து நீ சொல்றத கேக்குறேன் எவ்வளவு பொறுமையா சொல்லுங்க அப்ப அவர் கதையை சொல்றாரு இந்த ராமர் ஆமா என்ன கதை சொல்றாரு சொல்றாரு இந்த பாறை வெடித்த கதையும் சொல்ல தொடங்குறார் ஆமா அப்பா ராமா அகிலையே என்றும் ஒரு அழகிய பெண்ணு ஆமா அந்த பெண்ணை கவுத மகரிசிக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க சரி அவ அழகான பெண்ணு ஆமா தேவேந்திரனுக்கு நீண்ட நாளா அந்த அகிலிகை மேல் ஒரு ஆசை அவளை எப்படியாவது சேரணும் அவளை கட்டி அணைத்து காமத்தை எச்சரித்து அவளோடு நாம சேரணும் இந்திரனுக்கு ஆசை பல நாள் முயற்சித்தார் முடியல முடியல சகல தேவர்களும் இந்திரனுக்கு உள்பட்டவர்கள் ஆமா அப்ப சூரியனையும் அழைத்தாராம் புரியுதாவா இங்க வா அஸ்தமன பின்னால உனக்கு என்ன வேலை என்ன சாமி வேலை நான் சொல்ற வேலையை செய் செய் அஸ்தமாகி விட்டா உனக்கு வேலை இல்ல வேலை இல்ல அதுக்கு மேல சந்திரம் வந்துடுறான் உனக்கு வேலை வா என்னோடு கவதமகருடைய பரணசாலைக்கு முன்னால போய் நீ சேவலாக அவதாரத்தை கொண்டு நீ கூப்பிடு கூப்பிடு
கமத மகர் பொழுது விடிந்து விட்டது என்று எண்ணி கங்கை கரைக்கு போவார். அதுக்குள்ள அந்த அகலிகையை சம்மதித்தால் பாக்குறோம். என் பலாத்துக்காரமாவது என்னுடைய ஆசையை வருடத்தில் தீர்த்தி ஆகணும். தூக்கி போடணும் ஆர்வத்தில் சொல்லிட்டாரு. ஆர்வம் அப்படி என்று தேவேந்திர சொல்ல சூரிய தேவன் கட்பட்டு அந்த பரணசாலைக்கு முன்பு சேவலாக போது அரைத்துக் கொண்டு போய் கூப்பிட்டார். கண்டிகையோடு போய் கங்கையில கால் எட்டி வச்சார். அப்ப கங்காபாணி சொல்றாளாம், கௌதமகரே ஏன்டா ஏன் இத்தனை பக்கத்தை கெடுக்கிற, வீட்டுல நடக்குது பங்கம் அத போய் பாருன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நேரடியாக கௌதமகர் பரணசாலைக்கு வந்தாரு. இவரு முனிவர் வந்ததை தேவேந்திரன் பாத்துட்டான். நமக்கு சாபம் ஏற்படும், எப்படி தப்புறது? ஒரு கரும்பொடி ஆகவது அரைத்து கொண்டு காலு சந்தல ஓடனாராம். இவருக்கா தெரியாது, இந்திரன் எந்திரிச்சு சுயபலத்தோடு நின்று கை கூப்பி கும்பிட்டான். அட பாவி சண்டாளா, உன்னை போல துரோகி உலகத்துல யாருன்னு ஆசைப்பட்டபடியாக போகணும். ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டபடியால் உடம்பெல்லாம் ஆயிரம் யோனியாக போகட்டும் புடா சாபத்தை. கரும்பு கட்டோடு இருந்தா எறும்பு நுழையாது. கண்டிப்பா அவன் வருவதற்கு காரணம் ஒரு பெண் இல்லாமல் வர முடியாது. கண்டிப்பா அதனால அவன் மேல ஆசைப்பட்ட முடியாது. இனி பெருத்த பாராம்பங்கள்லாக போக முடியாது. ராமச்சந்திரமூர்த்தி என்று வருவார். வருவார் அவருடைய பாதப்பட்ட உனக்கு சாப விமோசனம் தவறு செய்யாத இருந்தார். தவறு செய்தா இருந்தா இந்திர போய் காலம் புடிச்சுக்கிட்டான. சகல தேவருக்கு நான் அதிபதி, என் உடம்பில் நான் ஆயிரம் யோனியாக இருக்கின்றது. சாமி என்னை பார்த்தவர்களா சிரிப்பாங்களே, மன்றாடி என்னை மன்னித்து வாங்க. கண்ணுக்கு யோனி யோனிதான், பாக்குறவங்க கண்களுக்கெல்லாம் கண்ணா தெரியட்டும். பாரு கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம், நல்ல நேரம் பாரு. ஆயிரம் கண் படைத்த அழகுள்ள இந்திரா என்று அன்று முதல் இன்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி நடந்த சாபம்பா, அந்த அகலிகைங்கப்பட்ட பெண்ணு தான் இந்த கல்லா இருந்தது. இந்த முன்னாடி நிக்கிறாள் இந்த பெண்ணு தான் அகலிகை. அகலிகை இவ சாபி மோசனம் பாதப்பட்டதானோ நல்லாயி போச்சு. இதுதான் நடந்த சம்பவம். சாமி இந்த பெண்ண ஆரண்யமான மனத்துல தன்னதனிமையில் விட்டு போலாம. அவர் எங்க இருக்கிறார் தேடு. அப்படி என்று ஆரண்யமான மனத்திலே ராமன் லக்ஷ்மணன் சுமாதரர் மூவர்களும் தேடி கௌதமகரை சந்தித்து இந்த அகலிகை பெண்ணை சாபத்தை மோசனம் செய்து அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஒப்படைச்சாச்சு இரண்டாவது வேலை முடிந்து விட்டது. சரி இதுதான் வர சொன்னீங்களா, வேலை முடிஞ்சு போச்சு. சரி நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு. இல்ல பாராமா, இதுக்கு மேலதான் உனக்கு இன்னும் வேலை இருக்கு. எத்தனை வேலையை நான் கேட்கட்டும்? என்ன சாமி வா என்னோட. Yeah, boy.
ஆமா ராமர் லட்சுமணன் லட்சுமணன் பின் தொடர்ந்து போனங்கப்பா எங்க போகும் வழியில ஆமா நந்தவன பூஞ்சோலை மரங்கள் பூத்து குலுங்குகின்றது அழகிய ஒரு பெரிய ஒரு நகரம் அந்த நகரத்தை பார்த்தால் எங்களுடைய அயோத்தியமா நகரமே ஆகாது போல தெரிகிறது அப்பே இருந்த ஒரு நகரம் பச்சு மாளிகை குச்சு கோபுரங்கள் அப்பே இருந்த நகரம் அந்த நகரத்துல போய் உள்ள பூந்தோம் என்னன்னு கேப்ப அசாத குப்பி சாமி எங்க நகரத்தின் காட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு அழகிய நகரமா தெரியுத இந்த நகரத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்க இந்த நகரத்து பேராப்பா இந்த நகரத்தின் பேர் தான் மிதலை ஆமா மிதலைமா நகரம் சரி சரி நம்ம அதுக்கு மேல ஏன் என்னன்னு கேட்க கூடாது அப்படின்னு போய்கிட்டே இருந்தோம் மாமணிவர் முன்னாடியே போறார் நான் பின்னாலே என் தம்பி லட்சுமணன் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க ஆமா போய்கிட்டே இருந்தோம் பாத்தியா அழகிய ஒரு மாடி சரி மாடி அந்த மாடியில அழகான ஒரு பெண் ஆமா அந்த பெண்ணை இப்படி பாத்திய நல்லவா அந்த பெண் குளித்து நீர் ஆடி தலையே கோதி கொண்டிருந்தார் அந்த பெண்ணை இப்படி பார்த்தனே இப்படி தலை இப்படி ஒஞ்சிருச்சு இப்படி தலை கோதும் போது இப்படி திரும்பினாலே என் பக்கம் திரும்பிட்டேன் ஆமா பார்த்தவள அப்படியே அந்த குச்சி அங்கேயே நிக்குது அப்படியே என்ன பாக்குற நான் ராமன் இப்படி பார்த்தவன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கோம் அழகு நாள் அழகு அப்பே ஏற்பட்ட ஒரு அழகிய பெண் எங்க பாட்டி ஆட்டம் அப்படி அழகிய ஒரு பெண் இந்த மாடிகள் விட்டு பாத்துக்கிட்டே இருந்தன அவர் மாமனியும் ரொம்ப தூரம் போயிட்டார் ஆமா பொருள் சத்தத்தை காணமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து ராமாண்டாரு நேரா ஓடணும் ஆனா போகும்போது என் மனதிலேயே ஒரு மிகப்பெரிய ஆசை விட்டது ஆமா திருமணம் செய்தால் திருமணத்தை செய்தால் இப்படி ஒரு பெண்ணாதான் இருக்கணும் அதில்லப்பா ஓ நான் பார்த்த பெண்ணு ஓ மாளிகையில் இருக்கிற அந்த பொம்பளை என்ன இல்ல கை இங்க இருந்து புடி போயிடுச்சு சரி சரி காட்டுவது கொலகேஸ் தான் பெருமாட்டுது சரி சரி நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் நகைச்சுவை முக்கியம் தேவைப்படுகிறது ஆமா சாமி உண்மைதான் மெய்தான் மெய் கலப்பு இல்லை என்றால் பொழப்பு இல்லாத போயிடும் மக்கள் பிற குளிர்களை தூங்கிடுவாங்க நாடகம் என்பது நடிப்பு பாட்டும் நகைச்சுவை அவசியம் தேவைப்படுகிறது இருந்து மூடு அதனால பரவாயில்ல சரி அந்த நகரத்தில் போய் பார்த்தா தேர் வருது நிறைய சாமி என்ன பத்த ரதம் வருது சுருக்கு ரதம் அதே இல்ல சாமி இப்ப 20,000 ரூபாய் கொடுத்து பூந்தேர் கட்டினாங்க நான் குறை சொல்லல அதாவது அரசர்கள் வரக்கூடிய ரதம் அந்த வீதியில் வந்து கொண்டே இருக்கிறது இவரை கேட்கவும் முடியல அங்க போய் பார்த்தா இதே போல கூட்டம் எல்லாத்துக்கும் சேரு வெஞ்சு அப்படியே எல்லாம் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் இல்லன்னு இல்லப்பா அங்க ஒரு மேடை மேடை அந்த மேடையில் இப்படி ஒரு வில்லு வில்லை அந்த வில்லை 12,000 வீரர்கள் எடுத்துட்டு வந்தாங்களாம் சுவாமி 12,000 வீரர்கள் ஆமா
அதை குலதெய்வமாக கும்பிட்டு வருகிறார் ஜனகராஜன். ஆமா ஆமா. அந்த வில்லை வளைப்போருக்கு என் மகளை மைதிலிய கொடுப்பதாக அங்கே எழுதப்பட்டது. ஓ, எழுதப்பட்டுகிறது. ஆமா, வர்றாங்க. அதான் தகவல் பலகை. நாங்களும் போய் உட்கார்ந்தோம். ஆமா ஆமா, வர்றாங்க. அனைத்து அரசர்களும் வருகிறார். வந்த அந்த வில்லை இந்த மண்ணை விட்டு ஒரு இமையும் தூக்க முடியல. கொஞ்சம் கூட தூக்கிட முடியல. இமை என்றால் என்ன தெரியுமா? சும்மா மயிர்கள். ஆமா, ஒரு இமையும் அந்த வில்லை யாரும் தூக்க முடியல. இப்படி பல பல அரசர்கள் வந்து உடனே விஸ்வாபுத்தர் என்னை கூப்பிடுகிறார். அம்மா அம்மா, போய் உட்காரு. அப்ப அந்த வில்லை வந்து வளைப்பானாரு. இப்படி மகடந்தாங்கிய மன்னர்கள் எல்லாம் வளைக்க முடியாத வில்லு. வில்லு நாம இளவை போய் வளைக்க சொல்றாரு. அப்படி என் மனதிலே மிகப்பெரிய ஒரு அச்சம். அச்சம் மாமணி ஒரு வார்த்தையை மீற முடியல. முடியாது. வந்து வில்லடத்தில் நின்று ஆமா வண்டி போட்டேன். புண்டை நக்கறது. நானும் ஒரு பேர் மண்டி போட்டிருக்காங்க. போயதுல போட்டது ஞாபகம். நீ எதுவும் மண்டிக்கிட்டு போட்டியான்னு மண்டி போடுறவங்க அப்படி மண்டிட்டு அந்த வில்லை கையில இப்படி தொட்டம் தொட்ட வேகத்துல எந்திரிச்சு கை. ஆமா சாமி, என்னடா பக்கம் படுக்க தெரியும் தக்கு நினைச்சு தொட்ட உடனே சிக்கிச்சு. நானா வில்லு நிறுத்தி நினைக்கிறேன். நானும் எட்டினேன். ஆமா ஆமா, நான் எட்டிய உடனே இப்பேரு இந்த மாவீரன் இவர் யாரு யாரு அப்படி என்று ஜனகராஜன் கேட்கிறார். உலகர் அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் இவர் பெயரோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ஜனக மகாராஜனுக்கும் எங்க அப்பாவும் என்னுடைய நம்பனுடைய பிள்ளையாச்சு. சந்தோஷம் சந்தோஷம். அப்படின்னு நேர ஆள் விட்டாங்க குடகர் அயோத்தி மாநகரத்திற்கு. நாங்க போனவங்க லட்சுமணன் ராமர் ரெண்டு பேர் தான். என் தம்பி சத்ருகன் பரதன் பரதன் இருவர்களோடு எங்க அப்பா ஒருவர் எங்க அம்மா ரஜகத துரகபதாதிகள் நான்கு வகை சேனைகளோடு இங்கு முதலைமா நகரம் வந்து அடைந்தார். கட்டிக்க பெண்ணு மதவா மனம் போல் அமையமான் மாங்கலியம். அப்படி அமைந்தது ரெண்டே பேசுக்குதான். உனக்கும் ஒண்ணு எனக்கு எங்க வீட்டுக்கார. அதனால் அந்த மாடியில் பார்த்தேன் அல்லவா ஒரு பெண்ணை. அந்த பெண்ணை தான் கொண்டு வந்தாங்க. அந்த பெண்ணை தான் கொண்டு வந்து இவள் தான் மைதிலி மைதிலி அப்படி என்று நினைக்கிறான். ஆமா அப்பா, நாம் நினைத்தது ஆசைப்பட்டது போகவில்லை. மாடு நேருமா மகராசனுக்கு, கொண்டாட்டி நேருமா புண்ணியவாளுக்கு. ஆமா, நாம நினைச்ச பொண்ணு நமக்கு மனசார நேர்ந்து போச்சு. ராமருக்கு ஒண்ணு, ஆமா திருவள்ளுவருக்கு ஒண்ணு நினைஞ்சான். ஆனா கடைசி அது குற்றமாகி விட்டது. ஆமா, அதை சொல்லி முடிச்சிடலாம். திருவள்ளுவருடைய மனைவி வாஷை. ஆமா, திருமணத்தை செய்து முதல் நாள் அந்த அம்மையார் சாப்பாடு கொடுக்க வந்துச்சான். சாப்பாடு கொடுக்கும் போது போய் ஒரு ஊசி எடுத்துட்டு வாமா. அந்த ஊசி எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துதான். இப்படி இடது கையில வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த ஊசியை கொடுத்துக்கிறாரு, கொண்டு போய் வச்சிருக்கு. ஆனா மறுநாள் அந்த அம்மா சோறு கொடுக்கும் போது இவர் ஊசியை கேட்கல. அந்த அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. இவர் கையில புடிச்சுக்கிட்டா புடிச்சுக்கிட்டா சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்சா வாங்கிட்டு போய் வச்சுக்கிறது. இப்படியே அந்திகாலம் வரை அந்த ஊசி எதுக்குன்னு அந்த அம்மா கேட்கல. கேட்கல. தண்ணி சேர்ந்த போது பெண்ணே அப்படின்ட்டு அந்த தண்ணி கவுத்து வந்துருமா. உலகையில குத்தும் போது மேல தூக்கும் போது பெண்ணேன்னு கூப்பிட்டா விட்டுட்டு போயிருமா. வந்துடும்.
கடைசி முறையாக அந்த காலத்தில் அந்த அம்மா கேட்டுச்சான், சாமி அந்த காலம் ஆகிவிட்டது, இறக்கும் காலம், சாப்பாடு முதல் போட போது இந்த ஊசியை கேட்டீங்களே, கேட்டீங்களே எதுக்கு அப்படின்னு இதுல என்ன தவறு, தவறு நீ எனக்கு மனைவியில தண்ணி வைத்து அந்த ஊசியில குத்திதான் அந்த சுவாத்தை தட்டுல போடுவார். ஆனா அவர் அந்திகாலம் வரை ஒரு சோறு இறையிலா இறைஞ்சிருந்தா அதுல குத்தி எடுத்திருந்தா அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் சாகுமறை சோத்தை இறையாத அந்த அம்மாளு இது எதுக்கு என்னதுக்குன்னு கேட்காது. மனைவி நேம் வந்தது ராமருக்கு, ரெண்டாவது திருவள்ளுவருக்கு. ஆமா, கடைசியா ஊரு சொல்லல, ஒரு நூல்ல வண்டி மாடு போச்சான்னு ஒரே ஒரு சொல்லுக்காக அந்த அம்மா மனைவி நேராத போகி விட்டது. இந்த மண்ணுலகில் நேர்ந்தது மாபெரும் வீரனுக்கு மைதிலியங்கப்பட்ட பெண் ராமனுக்கு ஒருவருக்கே சபாஷ் என்ன போல் வாழ்வு அமைந்தது. அந்த பெண்ணை மட்டுமல்ல மாதவா, இந்த ராமனுக்கு சீதாதேவி, சீதாதேவி லட்சுமணருக்கு ஊர்மலை, ஊர்மலை 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 இல்ல ஊர்மலை திருமண ஆனதை நிறைய சொல்லிருக்க மாட்டாங்க. ராமருக்கு சீதை, சீதை லட்சுமணருக்கு ஊர்மலை, அதாவது தசரதனுடைய தம்பி, அதாவது ஜனகராஜனுடைய தம்பி, அவருக்கு பேர் குதத்வசர். ஆமா, அவளுக்கு ரெண்டு பெண் குழந்தை. ஆமா, மாண்டவி சுரதகீர்த்தி. அப்படி அந்த மாண்டவி பரதனுக்கும் சுரதகீர்த்திய சத்ருகுணத்துக்கும் ஒரே மனவரையில நாலு பேர்த்துக்கு முதலை மாநகரத்தில் கல்யாணம். திருமணம் முடிந்து அப்படி திருமணம் முடிந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசுகளை அனைத்தும் ஜனக மகாராஜன் கொடுத்து கொடுத்து எங்க நாட்டுக்கு அனுப்பினார், அனுப்பி வைத்து விட்டார். ஆமா, நாங்க புறப்பட்டு வரும்போது தாய் ராமா ஒரே எட்டு அந்த ஆண்டனி வைக்க கூடாது, அவர் தான் பரசுராமன். பரசுராமன் பல்லாயிரம் ஆண்டு காலங்களாக ஒரு இத்து போன சொத்த வெள்ளை வளைத்தேன் என்று பெருமைப்பட வேண்டாம். என் கையில இருக்கிற வெள்ளை வளைச்சிட்டு அப்புறம் கூட்டிட்டு போட செய்து வந்ததே எனக்கு கோபம். அந்த வெள்ளை வாங்கி அவர் சொல்கிறார், இன்று முதல் சத்திரியனுக்கு வில்வத்தை கத்துக் கொடுப்பதாக இல்லை, இதுவே சத்தியம். அதனால சூரிய உர பரமன் சத்திரி வம்சத்தில் பிறந்தவர் ராமன் அந்த வில்லை பரசுராமருடைய வில்லை பட்டாருன்னு சொட்டனால வச்சு முடிச்சு எடுத்து அப்படி. அப்ப உடனே அவர் செய்த தபாபாலங்கள் ராமர் இடத்துல திருப்பி முடித்து விட்டு அவர் தவத்துக்கு போயிட்டார். நான் குணகர அயோத்தி மாநகரத்தில் சீரம் சிறப்புடன் ராமர் லட்சுமணன் வருதன் சத்ருகன் இப்படி நால்வர்கள் ஆண் மக்கள் அவங்க சீதா ஊர்மலை மாண்டவி சுரதகிருத்தி அப்படி இப்படி நாலு பெண்கள் நாங்கள் கணவன் மனைவியோடு சீரம் சிறப்போடு இந்த நாட்டிலே நாங்கள் வசித்து வந்தாலும் ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி. நாட்டு மக்கள் அனைவர்களும் எதிர்பார்ப்பு. ஆமாங்க, 55 தேசத்திற்கும் அணுவாலை போகிவிட்டது. உண்மைதான், நாளை கதிரோன உதயமானால் இந்த ராமனுக்கு பொற்பிடத்தில் அமரச் செய்து இந்த குடகர அயோத்தி மாநகரத்தை எங்க அப்பா எனக்கு பட்டம் கட்டுவதாக 55 தேசத்துக்கும் போகிவிட்டது. உண்மைதான், அரசர்லாம் வந்துட்டு இருப்பாங்களா? ஐயோ, போற அரசர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, இந்த நேரத்துல சாப்பாடு ராமா கதை மாமாச்சா சாப்பாடு ராமா, நீ நாளைக்கு அரசனாக போகக்கூடிய தூக்கம் இருக்க கூடாது. தூக்கம் இருக்க கூடாது. உன்னை யாரு எந்த இடைவெளிகளும் செய்யறாங்க, போய் தனிமையாக பள்ளி அறையில் படுத்து தூங்குப்பா அப்படின்னு விட்டாங்க. இப்ப சரியாக 12 மணி. ஆமாங்க, அதாவது கங்கை யமுனா பிரம்மபுத்திரா சரஸ்வதி நருமதி என்று சொல்லக்கூடிய 5-6 கூடுமிடம் பஞ்சாப்பு. ஆமா, அங்கு ஆயிரக்கணக்கான மன்னர்கள் வீரர்கள் போயிருக்காங்க ஜலங்கொண்டு வர்றதுக்கு. ஆமா, புனித நீரிலே ராமனை குளிப்பாட்டி சாலையில் பட்டாபிஷேகத்தில் உட்கார வைக்க வேண்டும். அவங்களும் இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க.
காலை உதயமானால் எனக்கு பட்டம். இப்ப சரியா 12 மணி. இந்த ராத்திரி நேரத்தில் என்னை வந்து எதற்காக எழுப்பினீர்கள்? என்ன காரணம்? சுவாமி, உன்னுடைய சித்தன்னை கைகேசி அழைத்திருக்கிறார். மாதவா, இத்தனையும் சொல்ல, நான் ஒன்று மறந்து விட்டேன். நீ கேட்டவும் ஞாபகம் வந்து. ஆமாமா, என் தந்தைக்கு பிரியமான மனைவி கைகை. ஆமா, தந்தைக்கு பிரியமான மனைவி கைகை. கைகை 60 ஆண்டு காலங்கள் பிள்ளைகள் இல்லாத மூத்த மகன் ராமன் கோசலைக்கு நான் பிறந்த போது எங்க அம்மா கைகை கேட்டாலாம், சாமி இந்த ராமனை, இந்த குழந்தையை நான் தான் வளர்த்து வளர்த்துவேன். அந்த ரத்தப்ப குழந்தையோடு தசரத சக்கரவர்த்தி அன்போடு அள்ளி கைகை எடுத்து கொடுத்தார் என்ற ராமனி. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என்னை பாலூட்டி சீராட்டி பான்குடம் சுற்றி தாளாட்டுவது முதல் அணைக்கும் அன்னை கைகை. கைகை அவளை போல அன்னை எனக்கு நேர்வது உலகத்தில் என் பெற்றத்தாய் என்னை அன்போடு வளர்த்து வந்தவள். இந்த மண்ணில் என் பாதம் படாமல் வளர்த்தியவள் என் தாய். அந்த அம்மா இந்த 12 மணி நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறாள் என்றார். ஆமாங்க, எனக்கு ஆனந்த சந்தோஷம் சந்தோஷம் இருந்தாலும் அன்னையை பார்க்க வேண்டும். ஆமாங்க.